சீனாவின் ஷின்ஜிங் மேற்கு பிராந்தியத்தில் வாழும் முஸ்லிம்களை தடுத்து வைக்க கட்டப்பட்ட முகாம்களின் புதிய ஆதாரம் பிபிசிக்கு கிடைத்துள்ளது. அதில் ஒரு முகாம் உலகின் மிகப்பெரிய தடுப்பு காவல் மையங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். ஷின்ஜியாங்கில் விசாரணையின்றி சுமார் 10 லட்சம் முஸ்லிம்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் அதை தொழிற்பயிற்சி மையம் திட்டங்கள் என்று சீனா கூறுகிறது. இந்த நிலையில் செயற்கைக்கோள் படங்களை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தியதில் பலத்த பாதுகாப்புடன் கூடிய சிறைச்சாலைக்கு நிகரான ஏராளமான மையங்கள் அந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளில் முளைத்துள்ளதை பிபிசி அறிந்துள்ளது. அந்த இடத்திலிருந்து சீன நிருபர் ஜான் சுட்வர்த் அளிக்கும் செய்தியை பார்க்கலாம். ஷின்ஜியாங்கில் காணுமிடமெல்லாம் காவல்துறையினர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஏதோ ஒன்றை நீங்கள் பார்க்கக்கூடாது என அவர்கள் விரும்புகிறார்கள். நீல நிறத்தில் உள்ள இரும்பு தகர தடுப்புகளுக்கு பின்னால் இருந்த முன்னாள் பள்ளி வளாகத்தை தொழிற்பயிற்சி மையம் என சீனா அழைக்கிறது. ஆனால் இது ஒரு சிறை போலவே காட்சியளிக்கிறது. அருகாமையில் பார்வையிட வந்த உறவினர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். தீவிரமான தகவல்களை கொண்டு சில விஷயங்களை சேகரிக்க முடிந்தது. கடந்த ஆண்டு இந்த பள்ளியில் கால்பந்து மைதானம் இருந்தது. இன்றோ அது தங்குமிட வளாகங்கள் போர்வையில் இருக்கின்றன. கண்காணிப்பு கோபுரங்கள் தென்படுகின்றன. முகாம் வேலைக்கு வெளியே மூலையில் ஒரு குடும்பத்தை சந்தித்து பேசினோம். அந்த காட்சியை நாங்கள் பதிவு செய்வதை நிறுத்த சில அதிகாரிகள் முயன்றார்கள். ஆனால் மற்றொருவர் தலையிட்டு அவர்கள் பேசட்டும் என்றார். அவர்கள் யாரை பார்க்க வந்தார்கள் என நான் கேட்டபோது தனது தந்தையை பார்க்க வந்தேன் என்று அவர் பதிலளித்தார். ஷின்ஜியாங்கில் முஸ்லிம்கள் தடுத்து வைக்கப்படுவதாக கூறப்படுவதை சீனா மறுக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசு தொலைக்காட்சியில் வயதானவர்கள் கல்வி கற்கும் வகுப்பறை காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. விருப்பத்துடன் இவர்கள் கல்வி கற்பது போல காட்சிகள் இருந்தன. இது இல்லாவிட்டால் மத தீவிரவாதத்தை தான் பின்பற்றியிருக்கலாம் என இந்த பெண் கூறுகிறார். ஆனால் ஷின்ஜியாங்கை சுற்றியுள்ள டஜன் கணக்கான சந்தேக முகாம்களை புதிய விரிவான செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பிபிசி ஆய்வு செய்தது. சில இடங்கள் பள்ளிகள் போலவே தோற்றமளித்தன. உயரமான சுவர்கள் சூழ்ந்த மிகப்பெரிய வளாகம் 16 கண்காணிப்பு கோபுரங்களை கொண்டுள்ளது. அங்கு காரில் செல்ல முற்பட்டோம். விரிவடைந்த பகுதியை பதிவு செய்வதே எங்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் காவல்துறை வழிமறித்தது. இது உண்மையிலேயே கல்வி தொடர்புடையதாக இருந்தால் நாம் நெருங்கிச் செல்வதை தடுக்க இவர்கள் ஏன் முயல்கிறார்கள்? செயற்கைக்கோள் ஆய்வாளர்கள் மேலும் சில சமீபத்திய படங்களை காண்பித்தார்கள். இந்த தளம் எந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது என்பது அதில் தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த ஒரு முகாமே ஷின்ஜியாங் முழுவதும் இதே பாணியில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்ததாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளின் அங்கமாக இருப்பதை நம்மிடம் இந்த குழு காண்பித்தது. வெவ்வேறு காலகட்டங்களில் உருவான இந்த கட்டுமானங்கள் எவ்வளவு வேகமாக அவை கட்டப்பட்டுள்ளன என்பதை காண்பிக்கிறது. மனித கண்களை விட ஆழமாக பார்க்கும் தன்மை வாய்ந்தவை செயற்கைக்கோள்கள். ஆண்டுகள் கடந்த நிலையில் இங்குள்ள கட்டுமானங்களின் உள்கட்டமைப்புகள் அதிகரித்துள்ளதை கண்டறிந்துள்ளோம். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் அவை நடந்துள்ளன. குறைந்தபட்சம் 11,000 பேரை தடுத்து வைக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய தடுப்பு காவல் வசதிகளை கொண்ட இடமாக இது இருக்கலாம் என்று சிறை வடிவமைப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஷின்ஜியாங்கின் பிரதான முஸ்லிம் சிறுபான்மையினர் வீக்கர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். தற்போது பெரும்பாலானோரின் வீடுகள் பூட்டப்பட்டு அந்த பகுதி ஆள் அரவமற்று இருக்கிறது. காணாமல் போனவர்கள் கவனித்துக் கொள்ளப்படுவதாக அவர்களின் வீட்டுக் கதவுகளில் உள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் மறைமுகமான செயல்பாடுகள், மறுக்கல்வி, தொழிற்பயிற்சி போன்ற பெயரில் வரம்பிற்கு உட்பட்ட மற்றும் தற்காலிகமான நடவடிக்கை என்பதை உணர்த்துகின்றன. ஆனால் மிகப்பெரிய அளவில் நிரந்தரமாக தோன்றும் அளவுக்கு அந்த மக்களை அடைத்து வைக்க முகாம்களும் சிறைச்சாலைகளும் பயன்படுவதை நமது ஆதாரங்கள் காண்பிக்கின்றன. மிகப்பெரிய கேள்வி என்னவெனில், அவை எங்கு முடியப் போகிறது? பெருந்திரளான சிறைவாசம் அச்சுறுத்தும் முன்னோடி தடுப்பு காவலாக அது மாறுமா என எண்ண தோன்றுகிறது. காய்கறி பயிரிடும் வயல்வெளியாக இருந்த இந்த பகுதி பிறகு சீனாவின் புதிய பள்ளிகளாக 6 மாதங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் முளைத்தன.
முழுவதும் கண்காணிப்பு கோபுரங்களுடன் இருந்த அந்த இடத்தில் ஒரு பகுதியை பதிவு செய்ய நாம் முயன்றோம். ஆனால் மீண்டும் உண்மைகளை கண்டறிய முற்பட்ட போது இங்கிருந்து வெளியேறும்படி கூறினார்கள்.